அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கேரளாவில் ஆளும் சிபிஎம் 1, பாஜக 2. கேரளாவில் ஆளும் சிபிஎம் கட்சி ஆலத்தூர் தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. அந்த செய்தியை தான் பார்க்குறீங்க. மீதமுள்ள 17 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. அந்த செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அண்மை செய்தியாக. திருச்சூர் திருவனந்தபுரத்தில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அந்த செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆழிப்போ, மாநில கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும், அவங்களுக்கான செய்தி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மேற்கு வங்கம், கேரளாவில் காங்கிரஸுக்குமே அந்த செய்தி இருக்குல்ல. காங்கிரஸும் ஒரு இணக்கப்பாடு, எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இணக்கம் இருந்ததோ அது மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் அவங்களால கொண்டு வர முடியல. நிச்சயமாக இருக்கணும். காங்கிரஸும் பல இடங்களில் வந்து அந்த இணக்கப்போக்கை உருவாக்க முடியல அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் நான் வந்து ஸ்டேக் மாநில கட்சிகளுக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து ஒரு 350-400 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க எதிர்காலத்தை இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனையே கைவிக்கிற அளவுக்கு போயிருந்தால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளாக மாநில கட்சிகள் தான் இருக்கும். மாநிலங்கள் என்கிற அமைப்பையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மாநில கட்சிகள் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அவங்களால அதிகம் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா மாநிலங்களாக தான் இருக்கும், மாநில கட்சிகளாக தான் இருக்கும். அதுக்கு என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா, இந்த 10 வருஷம் தன்னோடு இருந்த ஒவ்வொரு மாநில கட்சியும் எப்படி அவங்க வந்து டீல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது கொஞ்சம் இது கொஞ்சம் வேறு மாதிரி யோசிப்போம். சிவசேனா வந்து பாஜகவுக்கு சமமாக இல்லை சில சமயம் பாஜகவோட மிகப்பெரிய இந்துத்துவ கட்சி. நியாயமாக சிவசேனாவுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஆட்சி மாற்றத்தை உள்ளூர் அளவில் ஒருவேளை கொடுத்துருந்தா நீங்கள் சிவசேனா முழுக்க முழுக்க பாஜக அணியில் தான் இருக்கும். இதே போல் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட பாஜகவினுடைய பிராக்சரி உள் போல தான் அதிமுக ஆட்சி செய்தது. அந்த அதிமுகவை அவளை படாத பாடு படுத்தாமல் இருந்தால் ஒருவேளை அவங்களும் கூட நீங்கள் வந்து என்டிஏல தான் இருந்திருக்க முடியும். ஸோ அதே போல் அகாலிதளை வந்து அவங்க ஒரு வழி பண்ண விதம், மெஹ்பூபா முஃப்தியை பண்ணது, இப்படி கூட்டணி என்டிஏ ஒரு காலத்தில் வந்து இவங்க என்டிஏல தான் இருந்தாங்க, மம்தா பானர்ஜி. அப்புறம் வந்து லேட்டஸ்ட் உதாரணம் வந்து நவீன் பட்நாயக். ஸோ மாநில கட்சிகளை அரவணைத்து போக தயாராக இல்லாத ஒரு கட்சி வந்து ஏறக்குறைய வந்து மாநில கட்சிகளில் இருக்கிற எல்லா இடங்களிலும் தான் தான் வரணும்னு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த அரசியல் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதோடு கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸும் வந்து பல சமயம் மாநில கட்சிகள் எதிராக பல விஷயம் செய்திருந்தாலும் கூட இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகங்கிற அந்த சர்க்கிளுக்குள்ளே அவங்க மாநில கட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போது மாநில கட்சிகள் தங்கள் நலனுக்காவது என்ன செஞ்சுருக்கணும், இந்த ஃபெடரலிஸ்ட் பாலிசியை வந்து முன் வச்சு வேலை செஞ்சுருக்கணும். உள்ளூர் அளவில் என்ன முரண்பாடு வந்தாலும் இந்த நேரம் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த ஃபெடரலிஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வழி தான். இதில் பல பேர் தவறு செய்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ அடிபட்டுருக்காங்க. அதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சரி.